பிரைஸ் லார்ட். ஹெவன் டிவி பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து பெண்களுக்கும் பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். பெண்கள் இந்த காலத்தில் நிறையா சாதிக்கிறாங்க இல்லையா? இந்த காலத்தில் மட்டும் இல்லை, அந்த காலத்துலேயும் சாதிச்சுட்டு தான் இருந்தாங்க. என்ன இந்த காலத்தில் நிறையா பேசப்படுறோம், அந்த காலத்தில் அவ்வளோவா பேசப்படலை. இந்த காலத்தில் சாதிக்கிறது வீட்டுக்குள்ளே சாதிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முக்கியமாக இந்த நாலு செவத்துக்குள்ளே. இந்த ப்ராப்ளம் இப்போ மட்டும் இல்லை, முன்னாடியிலேருந்தே இருந்துச்சு. என்ன இப்போ ஃபோன்லாம் இருக்குது, யார் வேணால் எப்போ வேணால் வெளியே போயிட்டு வராங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பயங்களை அதிகப்படுத்துதுன்னு நினைக்கிறேன். நம்மளோட ஆப்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற சோஷியல் நெட்ஒர்க்ஸ் எல்லாமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணுது. பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க, முக்கியமாக தாய்மார்கள். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இப்போ மட்டும் இல்லை, இப்போ மேபி இந்த ஃபார்மில் ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த காலத்துலேயும் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அப்பெல்லாம் வீட்டில் சாதிக்கிறது ஈஸிங்க, அப்போ யார் வந்து பசங்க எல்லாம் கேட்டிங்கனாலே உட்கார அப்படின்னா உட்கார போகுது, எலும்புனா எலும்பு போகுது. ஏன் அப்பா அம்மா இருக்கும் போது கீழே உட்காந்து கூட பேச மாட்டாங்க, கால் மேலே கால்லாம் போட மாட்டாங்க, நிறைய சொல்கிறோம் இல்லையா? ஆனால் பாருங்கள், அந்த காலத்துலேயும் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க, இந்த காலத்துலேயும் நம்ம கஷ்டப்படுறோம். ஆனால் இந்த கஷ்டங்களெல்லாம் தாண்டி ஒரு பெண்மணி அவங்களோட பையனை எப்படி ஒரு உலகத்தில் எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு செயின்ட்டாக மாற்றினாங்க அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாமா? ஸோ அந்த செயின்ட் வேறு யாரும் இல்லை, நம்ம அகஸ்டின். அகஸ்டின் அப்படின்றது ஒரு கிறிஸ்டின் நேம், ஒரு செயின்ட்டாக இருந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியுது இல்லையா? ஸோ அவங்களோட தாயாரான செயின்ட் மோனிகா பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இவங்க ரொம்ப செல்லமாக வளர்ந்தவங்க. வீட்டில் அவங்க என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. ஆனால் என்ன தான் நம்ம வீட்டில் செல்லமாக வளர்ந்தாலும் வேறு ஒரு வீட்டுக்கு போகும்போது அது என்ன தான் பணக்கார வீடாக இருந்தாலும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வருதுல்ல. டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ்லாம் இங்கே வேலை செய்யாது. எனிவேஸ் இந்த மாதிரி அவங்க அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த அங்கிளும் ரசிக்கப்படலை, தனக்கு பிறந்த பிள்ளையும் ரொம்ப தேவனுக்குள்ளலாம் இல்லை. ஆனால் இவங்க என்ன தான் அவங்க வீட்டில் யாருமே ரசிக்கப்படலை, யாருமே வந்து தேவனுக்குரிய காரியங்களில் ரொம்ப ஈடுபாடாக இல்லைனாலும் அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க தேவனுக்குரிய காரியங்களில் ரொம்ப ஈடுபாடாக இருந்தாங்க. எந்த அளவுக்குனா அவங்களோட குணத்தினாலேயே அவங்க நடந்துக்கிற விதம், அவங்க ஹஸ்பண்ட் ஏதாச்சும் கேட்டாலோ யாராச்சும் ஏதாச்சும் கேட்டால் அவங்க சொல்கிற அந்த பதில், இதெல்லாம் வச்சு அவங்க ஹஸ்பண்டை தேவனுக்குள்ள மாற்றிருக்காங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம், ஆனால் ஆச்சரியப்படுற விஷயம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கணவரை மட்டும் மாற்றலைங்க, தான் பிள்ளையையும் மாற்றிருக்காங்க, உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு. ஸோ இந்த செயின்ட் அகஸ்டின் ரொம்ப தேவனுக்குரிய காரியங்களில் பின்னாடி இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா அவங்க அம்மா இவரை எப்படியாவது ஒரு ப்ரீச்சராகவோ இல்லாட்டி பைபிள் ஸ்காலராகவோ மாற்றணும்னு நினச்சா இவர் வேத புரட்டனாக இருந்திருக்காரு. எங்கே இருக்குல்ல ஏ நினச்சா ஜீல இருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருந்த இந்த அகஸ்டினை இந்த ஆண்டி டெய்லி ப்ரேயர் பண்ணி எப்படியாச்சும் என் பையனை இயேசுப்பாக்குள்ளே மாற்றணும், எப்படியாச்சும் கடவுளுக்குரிய காரியங்களில் இன்னும் அவன் ஈடுபாட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இவங்க பையன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நிறைய செய்ய செய்ய இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க உட்காந்துருந்த அந்த டைனிங் டேபிளில் கூட அவன் உட்காரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க தேவனுக்கு பிரியமில்லாமல் நீ செய்யும் போது நீ எனக்கு பிரியமில்லை அப்படின்றத காட்டுறாங்க. நம்மளோட பேரண்ட்ஸ் நம்ம கூட நிறைய வேலையில் அதை காட்டுறோம் இல்லையா? ஸோ அது போல் அவங்க இந்த மாதிரி நிறைய மெஷர்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஆனால் பாருங்கள், இவங்க எப்போவுமே அவங்க வீட்டில் ஒரு சாவு நடந்தால் எப்படி ஒரு வீட்டில் அழுதுட்டுருப்பாங்களோ அந்த மாதிரி அழுதுகிட்டே இருப்பாங்களாம். எப்படியாவது என் பையனை இயேசுப்பா மாற்றிட மாட்டாங்களா, எப்படியாவது என் பையன் இயேசுப்பா கிட்ட வந்துட மாட்டானாலும் எப்போவுமே ஜெபிச்சுட்டே இருப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி இவங்க ஜெபிச்சுட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவில் இவங்க ஒரு காட்டுக்கு நடுவில் தனியாக நடந்து போயிட்டுருக்காங்க. அங்கே ஒரு மரத்துக்கிட்ட இவங்க நின்று ரொம்ப அழும்போது ஒரு வாலிபன் அவங்க கிட்டே வந்து, ஏன் அழுற, நீ அழாத, உன் கண்ணெல்லாம் தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உன் மகன் உன்னோட இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த கனவை பார்த்ததுலேருந்து மோனிகாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா எப்படியோ நம்ம பையன் எப்படினாலும் இயேசுப்பா மேலே இன்னும் அவங்களுக்கு விசுவாசம் வந்து எப்படியாவது நம்ம பையன் என்ன பண்ணிடுவான், திருப்பி இயேசுப்பாக்குள்ளே வந்துடுவான் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை. அதுக்கப்புறம் அவங்க பையனை அவங்க ஓகே நீ ஃபைன், நீ டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடலாம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மெஷர்ஸ் எல்லாம் குறைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது செயின்ட் அகஸ்டின் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, இந்த வீட்டிலே இருந்தால் நமக்கு நிறையா பிரச்சனைப்பா, இங்கே இருக்கிறதுனால தான் இவங்க நம்மளை ஓவரா ரூல்ஸ் போட்டுட்ருக்காங்க, இங்கேருந்து கிளம்பிட்டா நம்ம லைஃப் நம்ம ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரோமாபுரி நாட்டுக்கு எப்படியாச்சும் ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. அப்படி இவர் கிளம்பும் போது இவங்க அம்மாவுக்கு ரொம்ப பயம், என்னடா இவன் இப்படி கிளம்பிட்டானா, இங்கே இருக்கும் போதே நம்மளால் இவனை கரெக்டாக வச்சுக்க முடியல, எங்கேயோ போனால் எப்படி நம்மளால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகிற அந்த ஷிப் ஏற போகும்போது பின்னாடியே வந்துட்டாங்க. ஐயோ என்ன இவங்க பின்னாடியே வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் எங்களை ஏமாற்றிட்டு எஸ்கேப் ஆகிறேன்னு சொல்லிட்டு சரி மம்மி நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு செயின்ட் அகஸ்டின் மோனிகாவை கூப்பிட்டுட்டு அங்கே இருக்க ஒரு சர்ச்சுக்கு போயிடுறாங்க. அங்கே நைட் நம்ம தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நைட் தங்கிட்டு இருக்காங்க. அப்போ தங்கிட்டு இருக்கும் போது யாருக்குமே தெரியாமல் நைட்டோட நைட்டாக செயின்ட் அகஸ்டின் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அந்த நாளில் மோனிகா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சே
ஐயா நம்ம பையன் இப்படி போயிட்டானே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, நம்ம இவ்வளோ நாள் ஜெபிச்சது எல்லாமே வீணாயிடுமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்க. ஆனாலும் அந்த கனவுல ஆல்ரெடி தேவன் அவங்கள்ட்ட சொன்னதுனால சரி நம்ம பையனை எப்படியாவது தேவன் கண்டிப்பாக மாற்றிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ இவர் அகஸ்டின் ரோமபுரிக்கு போன பிறகு உடம்பு சரியில்லாமல் போகுது. ஆனால் செயின்ட் மோனிகா வீட்டிலிருந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் அதை தேவன் குணப்படுத்திக்கிட்டே வராங்க. அங்கே ஒரு இடத்துல சில ப்ரீச்சிங்ஸ் எல்லாம் கேட்டு செயின்ட் அகஸ்டின் தன்னோட வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்குறாங்க. பாருங்க, செயின்ட் அகஸ்டின் ஒப்புக் கொடுக்குறாங்க, தேவனுக்குரிய காரியங்கள் எல்லாற்றிலையும் அவங்க முழுமையாக தங்களை ஒப்புக் கொடுத்து விட்டுடுறாங்க. ஸோ அப்படி நடந்துட்டு இருக்கும்போது செயின்ட் மோனிகாக்கு இதை தெரிய வருது. செயின்ட் அகஸ்டின் அகேன் மோனிகா கிட்ட வந்து, ஓகே மம்மி நான் இந்த மாதிரி மாறிட்டேன், ஐ எம் ஃபுல்லி கமிட்டட் டு காட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ செயின்ட் மோனிகாக்கு அவங்க வாழ்க்கையில் இவ்வளோ நாள் அவங்க என்னெல்லாம் எய்ம் வச்சுருந்தாங்களோ எல்லா எய்மும் கிடச்சிருச்சு, அவங்க பெருசாக சாதிச்சிட்டாங்க. அவங்க வீட்டில் தான் சாதிச்சாங்க, அவங்க அவ்வளோ அவங்க வாழ்நாள் முழுக்க ஜெபம் பண்ணி அவங்க வீட்டில் இருந்த ரெண்டு பேர் இல்லை மூணு பேரை தான் அவங்களால மாற்ற முடிஞ்சுது அப்படி தானே நம்ம நினைப்போம். ஆனால் பாருங்கள், அவங்க மாற்றின அந்த செயின்ட் அகஸ்டின் உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கார். ஸோ இந்த மாதிரி நம்மளும் நம்மளோட வீட்டை முதல் மாற்ற ட்ரை பண்ணலாம், நம்மளோட வீட்டை நம்மளால் மாற்ற முடியும்னு நினைக்கலாம். உங்கள் ஒவ்வொருத்தராலையும் உங்கள் ஃபேமிலியை கண்டிப்பாக மாற்ற முடியும், தேவனுக்கு பிரியமானவர்களாக மாற்ற முடியும், உங்களால் முடியும், நீங்கள் விசுவாசிங்க, தேவன் உங்களுக்கு கண்டிப்பாக செய்வார். ஸோ ஒன்ஸ் அகேன் அ வெரி ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல் ஆஃப் யூ ஆல் வாட்சிங்.